கோவத்தில் கொஞ்சம் முதிரு, அதனால தண்ணி ஆறாது செக்குன்னு. ஆ, வெட்டி நல்லா ஏத்துறீங்களா புல்டோசர் மாதிரி. சேலமா? ஆ, இதுக்கு தான் ஆள் இருக்கிறதையும் பாரு, எங்களுக்கு இருக்கிறதையும் பாரு. அவங்க அப்ப எப்படி பேருக்கு தான் ஆம்பளைன்னு மயில வந்து மேலாலே ஊத்திட்டு போவாங்க. வேலை எல்லாம் தரமா இருக்கும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ரேட்டை சொன்னா அப்படி யோசிக்கிறோமா? இல்ல, இவ்வளவு ஏத்த செலவுல மலவாசை அடிக்கு மண்ணு, அது கொள்ளகாரங்க அதுதானே வேணுங்கிறாங்க. ஓ, அப்படியா? அது ரைட்டு. சும்மா அந்த மே புழுதிய வறண்டிய அந்த செடி கிடுக்கல வச்சா போதும். உன்னால எவ்வளவு முடியுமோ எடுத்துக்குதுவா. முழங்காலே ஏத்தும் பாரு. அவரு கொல்லையில, அவர் கொல்லையில வளர்ந்து போவோம், சாஞ்சு போவோம்னு அது மாதிரி சொல்லுவாரு. நெஞ்சு வீக்காகும். அப்ப வந்து அந்த இது ஓபரா வேலை செய்யணும் இன்ஜினு. எத்தனை ஆள் போனீங்க? 4 பேரும் போனோம். 1000 ரூபா கேட்க வேண்டியது தானே? 800 ரூபா போட்டோம், 80 ஊழி. ஏலாம இந்த அளவுக்கு இருக்கு அஞ்சுக்குமா? இல்ல, புடுங்கி விட்டாங்க. இதுல ஒரு கண் இருந்தது, நெருக்கி போட்டான் அந்த கோமாளி. சித்தப்ப பெரியப்பா நடாளு அதுக்கு என்ன அநியாயம் நெரிச்சலா? இல்ல, இது அது ஓரம் நெரிச்சலாம் போடுறது எத்தனை ஓரளவு இதை பார்த்து தெரியாது. சாமி அப்புறம் வருஷம் வருஷம் மிளகா வைக்கிறாங்க, புதுசாக வைக்கிறாங்க. அது ரைட்டு. ஒரு ஆள் செத்த நாளை பண்ற தவறு, ஒரு வருஷமே வீணா போகுது. அதான் சொல்றேன். இப்ப ரெண்டு செடியிலையும் கணக்கு இல்ல, மூணு செடியிலையும் கணக்கு இல்ல. வரலாம். இப்படி வரலாம். போட்டு தான் அப்புறம் வாழை. அந்த ஆளு இது மாதிரி புழுதியா இருக்கவன், இல்ல கட்டியா இருந்தா காலை வலிக்குது, முட்டில அடிக்குதுமா. இது தவிடு மாதிரி ரொட்டேட்டர் சும்மா அடிச்சு வச்சிருந்தாரா? மம்பட்டி எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் கொஞ்சம் கீரை தண்டு மாதிரி.